நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஆர் ஈவன் உங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட 25 இயர்ஸாக ஒன்றா தங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் செம்ம டீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் 6 ஹவர்ஸாக உட்காந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஒர்க் ரொம்ப ப்ரொடக்டிவான ஒர்க்பா, எவ்வளோ அதிகமாக காசு கொடுத்தாலும் வர்த்து அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருக்கு 60 வயசு ஆகுது, உனக்கு 20 தான் ஆகுது. இந்த 60 வருஷத்தில் எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருப்பார், எவ்வளோ விஷயங்களை படித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டில் அவருக்கு தான் உன்னை விட மெச்சூரிட்டி அதிகம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் ஒத்துப்பீங்களா? இங்கே எதை ஆக்சுவலி வேல்யூ பண்ணுறோம்? 25 இயர்ஸாக ஒன்றா இருக்கும், 6 மணி நேரம் எடுத்து வரைஞ்சிருக்கேன், 60 வயசாகுதுன்னு டைம் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை வேல்யூ பண்ணுறோமா? இல்லை ரிசல்ட் என்னப்பா? 25 இயர்ஸோ 2 இயர்ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? 6 ஹவர்ஸோ 2 மினிட்ஸோ அதிகமாக பணம் கொடுக்குற அளவுக்கு வேர்த்தான ட்ராயிங்கா? 60 இயர்ஸோ 20 இயர்ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டை ஹேண்டில் பண்ண மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்ற ரிசல்ட்டை வேல்யூ பண்ணுறோமா? பர்சனலி மட்டும் இல்லைங்க, ப்ரொஃபஷ்னலி கூட இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இண்டஸ்ட்ரீஸில் கூட எதுக்கு வேல்யூ அதிகம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்குது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் பிபி. ரிசல்ட்டை விட இவ்வளோ நேரமாச்சு, இவ்வளோ வருஷமாச்சுன்னு நேரத்தின் அடிப்படையில் தான் செய்கிற வேலையை பெரும்பாலும் மதிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் தி லாக்ஸ்மித் பேரடாக்ஸ். டியூக் யூனிவர்சிட்டியில் இருந்த ப்ரொஃபஸர் டேனரிலி ஒரு கான்சர்ட் அட்டன் பண்ணப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பையன்கிட்ட பேச்சு கொடுத்தாருங்க. அந்த பையன் ஒரு லாக்ஸ்மித், பூட்டு சாவியெல்லாம் செய்வாங்கல்ல, பூட்டு தொழிலாளி. அந்த பையன் ஒரு விஷயத்த சொன்னான். ஸ்டார்டிங்கில் அதிகமான நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததால் ஒரு வேலையை முடிக்க நிறைய நேரம் எடுத்துப்பேன், சில பூட்டை ஹேண்டில் பண்ண தெரியாமல் உடச்சிருக்கேன். அப்போ எல்லாம் கஸ்டமர்ஸ் இதை சரி பண்ண 500 ரூபா ஆச்சு, 1000 ரூபா ஆச்சுன்னு எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணதில்லை. ஆனால் என்னோடய கிராஃப்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி ஒரு மாஸ்டர் ஆர் எக்ஸ்பர்ட் ஆகி பூட்டை ஹேண்டில் பண்ணுற விதத்துலேருந்து வேலைகளை ஒரு சில மினிட்ஸில் முடிக்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்தப்போ, என்ன நீங்கள் இதுக்கு போய் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, இப்போ தானே வந்தீங்க அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களே அப்படின்னு கஸ்டமர்ஸ்டருந்து கம்ப்ளைண்ட்ஸ் தாங்க வந்துச்சுன்னு சொன்னார். செஞ்ச வேலை ஒரே மாதிரியான வேலையாக இருந்தாலும், ரிசல்ட்டும் அதே மாதிரியான ரிசல்ட்டாக இருந்தாலும், நேரத்தை பேஸ் பண்ணி தான் செய்யும் வேலைக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னான். அதிலிருந்து தான் டேனரிலி லாக்ஸ்மித் பேரடாக்ஸ்ன்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்க. இந்த லாக்ஸ்மித் பையன் மட்டும் இல்லைங்க, உலக புகழ்பெற்ற ஓவியரான பிகாசோவுக்கும் இதே மாதிரி அனுபவம் இருக்குது. ஒரு நாள் அவர் மார்க்கெட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது அவரை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண ஒரு பொண்ணு அவர்கிட்ட போய், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன், ஒரு சின்னதாக ஏதாவது வரைஞ்சி தர முடியுமா அப்படின்னு கேட்டு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை அவர்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க. அவரும் அழகாக சிரிச்சுட்டு சின்னதாக அண்ட் அழகாக ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டை வரைஞ்சி கொடுத்துட்டு, இந்த ஆர்ட் $1 மில்லியன் வரும் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு அந்த பொண்ணுக்கு வாட் அப்படின்னு இருந்துச்சு. பட் மிஸ்டர் பிகாசோ, இந்த சின்ன மாஸ்டர் பீஸ் நீங்கள் வரைய 30 செகண்ட்ஸ் தானே ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, அதுக்கு அவர் சிரிச்சுட்டே, 30 செகண்ட்ஸில் இந்த ஒரு மாஸ்டர் பீஸை வரைய எனக்கு 30 இயர்ஸ் எடுத்துச்சுன்னு சொன்னார். லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், படித்து தெரிஞ்சு வளரும்போது ஒரு விஷயத்தை செய்ய ப்ரொடக்டிவாக ஆரம்பிக்கிறோம், குவாலிட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ சேம் ரிசல்ட்டை கம்மியான நேரத்தில் நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் கஸ்டமர் என்ன திங்க் பண்ணுறாங்க? கம்மியான டைம் தானே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அப்போ சீப்பாக தானே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கஸ்டமரோட பர்செப்ஷன் ஆஃப் வேல்யூ இங்கே தான் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. தி லாக்ஸ்மித்ஸ் பேரடாக்ஸ். சின்ன வயசில் மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் 4 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஒரே ஃபார்முலாலேயே ஆன்சர்ஸ் கொண்டு வந்துட முடியும். ஆனால் அதை எழுதுனா ஆன்சர் அரை பக்கம் கூட தாண்டாதே, இதில் ஸ்டெப் மார்க் வேறு கொடுப்பாங்களோ என்னமோன்னு ப்ராப்ளமை எவ்வளோ பெருசாக எழுக்க முடியுமோ அவ்வளோ எழுத்து ஒரு பக்கத்துக்கோ இல்லை 1 பக்கத்துக்கோ சால்வ் பண்ணி வைப்போம். அது மாதிரி அந்த ஒரு பேரடாக்ஸ்னால தாங்க 25 இயர்ஸாக ஒன்றா இருக்காங்கப்பா, எவ்வளோ லவ்விங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலியாக இருக்காங்கல்ல அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைக்கும் சில ரிலேஷன்ஷிப்பில் யார் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, யார் சொசைட்டிக்காக சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டால் தான் தெரியும். ஹீல்ட் ஆர் ஹீலிங் ப்ராசஸில் இருக்கும் பீப்புள் ஒரு சின்ன காஃபி பிரேக்கில் கூட சோல்மேட்ஸாக மாறுறாங்க. இப்போது இருக்கிற டெக்னாலஜி, டீச்சிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறையா மாறி இருக்குது. இப்போ இருக்கும் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட நிறைய விஷயங்களை சீக்கிரமாகவும் எஃபிஷியண்டாகவும் செய்ய கற்றுக்கிட்டாங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு நிறையா அடிப்பட்டு அவமானப்பட்டு வளர்ந்தாதான் பஸ் செம்ம லைஃப் ஸ்டோரி. வாழ்க்கைன்னா நீ ஜெயிச்சிட்டன்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் நீ என்ன கஷ்டப்பட்ட, எல்லாம் ஸ்மார்ட் மூவ்ஸ் அண்ட் இப்போ இருக்கிற டெக் அண்ட் லேர்னிங் உன்னை ஈஸியாக எல்லாம் அச்சீவ் பண்ண வச்சிருச்சு. ஸோ நான் ஒரு அச்சீவராகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற பல பேர் இப்போ வந்துட்டாங்க. ஃப்ரெஷர், உனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, நான்லாம் இந்த இஷ்யூவை டீட்டெயில்டாக சால்வ் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃப்ரெஷர் அதே இஷ்யூவை டக்குன்னு சால்வ் பண்ணும்போது செம்ம ஸ்டொமக் பண்ண ஆகுறாங்க. வீட்டு வேலையெல்லாம் கடகடன் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது, சும்மா தானே வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்ல ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒர்க்கை எல்லாத்தையும் இப்போ எஃபிஷியண்ட்டாக ஆர்கனைஸ்டாக சீக்கிரம் செஞ்சு முடிச்சு செல்ஃப் டைமும் ஸ்பெண்ட் பண்ண அந்த பர்சனுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எஃபர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டான தாட் ப்ராசஸ் இருந்திருக்கணும். ஒரே ரிசல்ட்டாக இருந்தாலும் பலர் டைம் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வச்சு மட்டுமே அந்த விஷயத்தோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. யாராவது உங்களை ஒரு உங்கள் லைஃப்பில் நடக்கும் ஏதாவது விஷயத்துக்கு வேல்யூ கொடுக்க மாட்டேறாங்க. தான் தான் பெருசு, நீ ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறாங்கன்னா என் வழி தனி வழின்னு படையப்பால தலைவர் சொல்கிற மாதிரி எவ்ரிஒன் ஆப்ரேட்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அவங்க அவங்களோட பெஸ்ட் ஒர்க்கை வெளிக்கொண்டு வர டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தில் அமெச்சூராக இருந்து மாஸ்டர் ஆகும்போது எவ்வளவோ டைம் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். அது எல்லாம் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட டக்குன்னு ஈஸியாக அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண காரணமாக இருக்குன்றத மறந்துட வேண்டாம். இந்த எபிசோட்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல தாட் கிடச்சிருந்தா ஐ எம் மோர் ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.